ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பாவக்காய் புளி குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாவக்காய் குழம்பு சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்காக பாவக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அதில் உள்ள விதைகளெல்லாம் நீக்கிக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய விதையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு வந்து முழுசாக வந்து உரித்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாம், கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ரெண்டே ரெண்டு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பூண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டோட வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு பூண்டு வந்து போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பூண்டு கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பாவக்காவை ஃபஸ்ட்டு வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்குனீங்க அப்படின்னா அதோட கசப்பு தன்மை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து நல்லா வதங்குச்சு அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்தும் கொடுக்கும், அதே சமயம் உங்களுக்கு அந்த கசப்பும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து நான் தக்காளி ஃபஸ்ட்டில் சேர்க்காமல் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளி வந்து சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த வெங்காயத்தோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும். ரெண்டு இல்லைன்னா மூணு தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த பாவக்காய் கூட சேர்ந்து இது வதங்கும் போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வந்து அந்த தக்காளி லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கிறதுக்காக நீங்கள் உப்பு சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த டைமில் உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக வதங்கியும் வந்துடும். நான் கல்லுப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் சால்ட் உப்பு அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறமா சேர்க்கணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நான் லைட்டாக சிம் பண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட்டி குறைச்சி இருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த மசால் பொடியில் நான் மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கேன், சரி இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடும்போது அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடியில் நீங்கள் குழம்பு செய்யும்போது அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் பொடி வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் கரைச்சி விட்டுக்கிறேன். அதிகமாக புளி வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம தக்காளி நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஸோ இதுக்காக ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா கொதிச்சு வரும். அதே மாதிரி அடுப்பை வந்து ஃபுல் ஸ்பீடில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அந்த தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு காலி ஆகாமல் உங்களுக்கு நல்லா பொறுமையாக நின்று வேகும். எப்பயுமே குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குழம்பு வைக்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து ஃப்ளேவரும் சரி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தேங்காய் வந்து நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகமும் ஒரு ரெண்டு பூண்டு பல் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த குழம்போட கெட்டித்தன்மையும் வரும், அந்த டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அந்த கசப்பும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா. அதுக்காக தான் நீங்கள் இதை சும்மாவே வச்சாலுமே அந்தளவுக்கு கசப்பு இருக்காது. ஆனால் உங்கள் வீட்டு பசங்க சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமும் மறுபடியும் நம்ம வந்து லைட்டாக கொதிக்க வச்சு தான் எடுக்கணும். ஸோ மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம்.
இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து சிம் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் நல்லா கம்ம கம்மன்னு இருந்துச்சு. இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல நெத்திலி மீன் கருவாடு குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்ல வாசனையும் அப்படி இருந்துச்சு. உங்கள் வீட்டு பசங்க சாப்பிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் காமிக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நல்ல ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுத்தமாக அந்த கசப்புன்றதே இருக்காது அந்த வெல்லம் சேர்க்கும்போது. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சைடிஷ்ஷாக வந்து நான் வந்து கெட்டிப்பருப்பு வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வேணால் செக் பண்ணுங்கள், அது ரொம்பவே சூட்டபிளாகவும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் வந்து பருப்பு வந்து கெட்டி பருப்பு வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் வேணால் பின் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.